வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய பல விஷயங்களில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ், பார்வை கோணம், நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த விதம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நாம் நிறைய விஷயங்களை நாம் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய வீடியோ பதிவில் த பிக் லீப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு 3 முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்க போகிறோம். இந்த புத்தகம் பொதுவாக நம்முடைய பெர்ஸ்பெக்டிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். லெசன் நம்பர் 1, வி ஆர்டிஃபிஷியலி லிமிட் அவர் ஹாப்பினஸ். நம்முடைய சந்தோஷத்தை நாம் வந்து தடை போட்டுக் கொள்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கை தான் வந்து காரணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது அவனை ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். 19 நூற்றாண்டில் நீராவியில் ஓடக்கூடிய ரயில் இன்ஜின்ஸை வந்து தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்க பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அந்த ரயிலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் வந்து இதில் வந்து மக்களும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி மக்களுடைய பயன்பாட்டுக்காக இந்த ட்ரெயினை வந்து கொண்டு வந்தப்போ அங்கே இருந்தவங்கெல்லாம் எதை நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப வேகமாக போச்சு அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இந்த ட்ரெயின் போச்சுன்னா அந்த தாக்கத்தை மனித உடல் தாங்காது அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் மனித உடல் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ட்ரெயின் ஓட்டுன எல்லாருமே 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே யாருமே வந்து தாண்டல. ஆனால் ஒரு நாள் ஒருத்தர் வந்து கிறுக்குத்தனமாக என்ன பண்ணார் அப்படின்னா, சரி இன்னைக்கு 50 கிலோமீட்டருக்கு மேலே தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிலோமீட்டருக்கு மேலே ரயிலை வந்து செலுத்துறாரு. அப்போ என்னாச்சு தெரியுங்களா, எதுவுமே ஆகலை. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, நாம் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்த இந்த நம்பிக்கை தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன கதைங்க, 50 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வேகம், இது வேகமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல தவறான நம்பிக்கைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் வந்து வேகமாக போக விடாமல் நம்முடைய வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் நமக்கு வராது, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற பலவிதமான தவறான நம்பிக்கைகள் உங்களுடைய வெற்றியை தடுத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த தவறான நம்பிக்கைகளை உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து வேகமாக செலுத்த ஆரம்பியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. லெசன் நம்பர் 2, 2 காமன் லிமிட்டேஷன்ஸ் ஆர் ஃபியர் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ். லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, வானமே இல்லை அப்படிலாம் சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்றுக்குவோம். ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நாம் செயல்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்ம பின்வாங்க ஆரம்பிப்போம். காரணம் என்னன்னு தெரியுங்களா, நமக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குங்க, அந்த லிமிட்டேஷன்ஸ் நம்ம கட்டுப்படுத்துது. அது என்ன அப்படின்னா, முதலாவது பயம். இந்த பயம் அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்காலம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது நடந்து விடுமோ அல்லது இப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தவறான புரிதலை விதைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த பயம் அப்படிங்கிறது. ரெண்டாவது டெஸ்ட்ரக்டிவ் தாட், அதாவது நம்முடைய கெட்ட எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ். நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பூர்வமாக இல்லை அப்படின்னா, அதாவது நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் எதற்கு எடுத்தாலும் நெகட்டிவான தாட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு எதுவுமே வராது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை அது வளர விடாது. நாம் வளர்றதுக்கு தேவையான யோசனைகளை, ஐடியாஸை வந்து அது உருவாக்கி கொடுக்காது. பல பேரை வாழ்க்கையில் முன்னேற விடாமையோ அல்லது அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னு தெரியுங்களா, அவங்களுடைய பயமும் தவறான எண்ணங்களும். லெசன் நம்பர் 3, தேர் ஆர் 4 ஜோன்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலையை ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது பை ப்ரொஃபஷன் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ், ஜாப், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க, இல்லை பண்ண போகிறீங்க. இதில் ஒரு 4 ஏரியாஸ் இருக்குங்க. இந்த 4 ஏரியாஸில் இருந்து நாம் டாப் லெவலுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார். முதலாவது ஜோன் ஆஃப் இன்காம்பிடன்ஸ். நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம முதல் முறையாக அந்த வேலைக்குள்ளே இறங்கும்போது நம்ம நிறையா சொதப்புவோம். என்ன காரணம்னா, அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, அதை நமக்கு புதுசாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால. இது வந்து எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எப்படியோ முட்டி மோதி அடுத்த லெவலுக்கு வருவாங்க. ரெண்டாவது த ஜோன் ஆஃப் காம்பிடன்ஸ். காம்பிடன்ஸ் அப்படின்னா, ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பண்ணுறேன், ஓகே ஓரளவுக்கு நான் செய்யக்கூடிய வேலைகளை நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற லெவல். கிட்டத்தட்ட 75% மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெவலோடு நின்றுறாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோமா, ஏதோ ஒரு விஷயம் பண்ண
பண்றோமா, ஓகேப்பா இதை வச்சே வாழ்க்கையை ஓட்டிடலாம், ஏதோ ஒரு அளவுக்கு வருமானம் வருதா, இதை வச்சே வாழ்க்கைய காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டதோட நிறுத்தி அதோடவே வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. மூணாவது ஒரு ஜோன் இருக்குங்க, ஜோன் ஆஃப் எக்ஸலன்ஸ். இந்த லெவலை வந்து கொஞ்சம் பேர் அடையிறாங்க, 20% மக்கள் இந்த நிலையை அடையிறாங்க. இந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுலயும் நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுறாங்க. ஜோன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பெஸ்டா பண்ற ஒரு நிலைமை. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்க, நீங்க பெஸ்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் என்ன பண்ணிடுவீங்கன்னா, அதை நம்பி ஓ நாம வந்து பெஸ்டா தான் பண்றோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்டோட நாம நின்றுவோம். நண்பர்களே, இந்த புகழ் அப்படிங்கிறது, பாராட்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு விதத்துல மோட்டிவேஷனை கொடுத்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல நாம ரொம்ப சிறப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைய விடாம, ஒரு லெவலுக்கு மேல போக விடாம இது உங்களை தடுத்துரும். நாலாவது ஜோன் ஆஃப் ஜீனியஸ். இதுதாங்க நீங்க செய்யறதுல ஒரு பெஸ்டான ஒரு பொசிஷன். நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையில உங்களுக்குன்னு ஒரு பேர் எடுத்து கொடுக்கும். அந்த வேலையை பத்தி நினைச்சாவே ஒரு பிராண்ட் நேம் மாதிரி உங்களுடைய பேர் நிறைய பேருடைய மனதுக்கு வருது அப்படின்னா, இந்த நாலாவது ஸ்டேஜ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே நாம செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஆரம்பத்துல எல்லாமே சொதப்புனாலும், படிப்படியா நாம முன்னேறி இந்த நாலாவது ஸ்டேஜுக்கு நாம வரணும். அப்பதான் உண்மையாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை நாம வெளிப்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு 300 km/h ஸ்பீட்ல ஓடக்கூடிய ஒரு காரை வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் நாம வந்து ஒரு 30 km/h ஸ்பீட்லயே நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பதிலா சாதாரணமான ஒரு காரை வாங்கி ஓட்டிட்டு போயிடலாமே. நண்பர்களே, அந்த 300 km/h ஸ்பீட்ல போகக்கூடிய கார் நீங்க தான். உங்களுக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கு, உங்களுக்குள்ள அவ்வளவு தன்மைகள் இருக்கு, உங்களுக்குள்ள அவ்வளவு அபாரமான சக்திகள் இருக்கு. இதை நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு கத்துக்க ஆரம்பிங்க. நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டுல யாரு பெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, அவங்கள கண்டுபிடிங்க, அவங்கள படிக்க ஆரம்பிங்க. அந்த மாதிரி நானும் ஒரு பெஸ்டான ஒரு நிலைமையை அடையணும் அப்படின்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுங்க. நிச்சயமா நீங்க அந்த ஸ்டேஜ் அடையும் போது உங்க பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஸோ இதுதான் த பிக் லீப் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம கத்துக்கிற மூணு முக்கியமான பாடங்கள். அடுத்த வீடியோ பதிவுல இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.